Hi friends, I am Sofia. Now, we have the first method blouse in video. And we blouse in the video. Now, we have the design of this blouse. We the pin pack and the back in the design. We have the design of this blouse. We have a video. And the video link in the description box. That's why we have the design. இப்ப நாங்க இத எப்படி தைக்கிறதுன்னு சொல்லி காட்டுறேன் இப்ப நம்ம வந்து பின் பக்கம் அப்படியே கொடுத்து லைனிங்கா கொடுத்தே நான் திருப்பி எடுத்தாச்சு அதனால பின் பக்கம் தச்சு முடிச்சாச்சு அந்த வீடியோல எப்படி செஞ்சேன்னு பாத்துக்கறங்க இப்ப நாங்க முன் பக்க பகுதியை செய்வோம் இத அப்படியே லைனிங் துணியை எடுத்து இந்த கழுத்துக்கு மேலால இப்படி வெச்சிரணும் கீழ வந்து நல்ல துணி வெச்சிக்கறங்க நம்மளோட ப்лауஸ் இந்த மெட்டீரியல மேல் பக்கம் லைனிங் Lining mark பண்ணது இந்த கழுத்தோட அப்படியே சேமா அப்படியே வெச்சிரறோம் இத வச்சிட்டு இது நாங்க வந்து பின் பண்ண ஒரு பின்னால குண்டுசிந்த குண்டுசி குத்திக்கிறோம் இந்த ஒரு பக்கம் மூவ் பண்ணாது இந்த துணி வந்து கொஞ்சம் சில்கா இருக்குிறதுனால இப்போ நாங்க இப்படியே ஒரு 1/2 இன்ச்க்கு அப்படியே தச்சிட்டு வரணும் இந்த கழுத்து மேல் லைனிங் துணியே இதால ஒரு 1/2 இன்ச்க்கு தையலுக்கு அப்ப சுத்தி வர ரவுண்ட் ஷேப்புக்கு அடிக்கிறேன் நான் எப்படி செய்றேன் பாருங்க இந்த வந்து நல்ல துணி வந்து கீழ வச்சிருக்கோம் நீங்க வளத்த மாத்தி வச்சிர கூடாது இந்த பாருங்க இந்த மெயின் ப்лауஸ் மெட்டீரியல் வந்து கீழ இருக்கு லைனிங் மெட்டீரியல் மேல இருக்கு அப்பதான் உங்களுக்கு சேமா வரும் அதே மாதிரி லைனிங் மெட்டீரியல் இந்த ப்лауஸ் மெட்டீரியல் கீழ வச்சிட்டு லைனிங் மெட்டீரியல மேல வைக்கணும் சிட்டு அதே மாதிரி ஒரு 1/2 இன்ச்க்கு அந்த பக்கத்து தச்ச மாதிரியே ஒரு கழுத்துக்கு ஒரு தையல் போடணும் தச்சிட்டு இப்ப நாங்க இந்த கழுத்துக்கிட்ட ஒரு சிசர் கட் மாதிரி இப்படி போட்டுக்கறோம் இதுகளை வந்து கட் பண்ணி விட்டுக்கறோம் அப்பதான் உங்களுக்கு இந்த வளைவு வந்து திரும்பி கொடுக்கும் இப்ப நீங்க தச்சு முடிச்சிட்டு இந்த 1/2 இன்ச் இடைவெளி விட்டுட்டு இப்படி இந்த வளைவுல தான் மெயின் இந்த இடத்துல நீங்க வந்து இப்படி கொஞ்சம் துணியை வெட்டி விட்டுக்கறங்க ஒரு சின்ன துணி இருந்தா போதும் கொஞ்சம் கூட இருக்கறத வெட்டிடுவோம் வெட்டிட்டு இத அப்படியே திருப்புங்க பாருங்க இப்படி அழகா இது வந்துரும் நாங்க இதுல ஒரு தையல் போட்டுக்கறலாம் இதால அவர் 1/2 இன்ச் ரெண்டு பக்கமும் நம்ம தச்சாச்சு இப்போ நாங்க இந்த டாட் மார்க் பண்ணிருக்கோம் தானே இந்த டாட்ட வந்து நம்ம புடிக்கணும் இப்போ நாங்க இத பாருங்க இப்படி இப்படி சுருக்கிட்டு இந்த சென்டர் பாயிண்ட் புடிச்சிட்டு இந்த ரெண்டு கோடுக்கு நேரா இப்படி வச்சு சரிச்சு இந்த சைடுக்கு அப்படியே ஒரு தையல் போடணும் அதே மாதிரி இந்த பக்கத்துக்கு ஒரே அந்த தையல் ஊசிலே எடுக்காம நீங்க தச்சீன்னு சொன்னா உங்களுக்கு ஈஸியா தச்சிரலாம் அதுக்காக தான் நான் இப்போ ஒரே சேமாவே செஞ்சு காட்டுறேன் இல்ல உங்களுக்கு கட் பண்ணி தைக்கணும்னு சொன்னா நீங்க தச்சிக்கலாம் இப்போ நாங்க இதுல இந்த 1/2 இன்ச் தள்ளிட்டு 3 இன்ச் இடைவெளி நீங்க தைக்கிற நேரமே ரெண்டுக்கும் மார்க் போட்டுக்கறங்க
3 இன்ச் விட்டுட்டு 2 இன்ச் மார்க் பண்ணி அடுத்து 2.5 உயரம் உயரம் 2.5 இதுதான் இந்த டாட் அதே மாதிரி இந்த இடத்துல இருந்து ஒரு 1.75 இந்த பாயிண்ட் அதே மாதிரி இந்த இடத்துல இருந்து ஒரு 1.5 இன்ச் தள்ளி போட்டுக்கிட்ட சரி நீ மார்க் பண்ற நேரமே ரெண்டுக்கும் சேமா ட்ரேசிங் பேப்பர் வச்சு எடுத்துக்கிறத இது இந்த பக்கம் திருப்பிட்டு அது அந்த பக்கம் திருப்பின மாதிரி இது இந்த பக்கம் திருப்பி இப்படி ஒரு இன்ச்சுக்கு இப்போ எங்களுக்கு எப்போவுமே நாங்கள் லைனிங்கில் வெட்டின அளவு தான் எங்களோட பிளவுஸ்ட மெயின் அளவு இப்போ இது பிளவுஸ் துணி துணியில் அளவு கொஞ்சம் எக்ஸஸாக இருக்குது இந்த லைனிங் தான் நாங்கள் சரியான அளவுக்கு எடுத்தோம் அப்போ இந்த எக்ஸஸாக உள்ளதை வெட்டி விட்டுருவோம் இல்லாட்டி அது கூட ரொம்ப துணியாக எக்ஸஸாக இருக்கையில் நம்மளுக்கு தைக்கிற நேரம் அது அந்த இடத்துல சுருங்கும் இதை எடுத்தாச்சு எடுத்துட்டு இப்போ இந்த டாட்டை வந்து இப்படி தூக்கிட்டு இந்த 1/2 இன்ச் ரெண்டு பக்கம் 1/4 இன்ச் வர்ற மாதிரி கப் ஷேப் வந்து நல்லா பாயிண்டிங்கா அப்படி இருக்குது இப்ப இது முடிஞ்சிருச்சு இப்ப நாங்க வந்து பட்டி செய்யணும் வச்சாச்சு வச்சுட்டு இப்ப இதுதான் எங்களோட முன் பக்கம் டாட் மெயின் டாட் இதை வந்து இப்படி திருப்பிக்கிறங்க இந்த பட்டியை வந்து இப்படி உள்ளுக்குள்ள லைனிங் நல்லா பாருங்க லைனிங் துணியை உள்ளுக்குள்ள வச்சுட்டு லைனிங் இல்லாட்டினாலும் பிரச்சனை இல்லை வச்சுட்டு இப்போ நாங்கள் இந்த எண்ட் இந்த இந்த ஓப்பன் பக்கம் இருக்குது இந்த எண்டை கொண்டாந்து இந்த முக்கில் சரியாக அந்த பாயிண்டில் வச்சுட்டு இதை இப்படி பிடிச்சிக்கிறோங்க பிடிச்சிட்டு இதுக்கு மேலாலே ஒரு 1/4 இன்ச் தையலில் நாங்கள் அடிக்கிறோம் மற்ற பக்கம் இந்த பக்கத்துக்கு அதே மாதிரி அடியில் வந்து இப்படி மூடின மாதிரி வச்சுட்டு இதில் இவ்வளோ தேவையில்லை எங்களுக்கு ஒரு 1/2 வாசி 1/4 இன்ச் குறைச்சி கொடுப்போம் வச்சுட்டு பக்கத்துக்கு இதை வச்சுட்டு கீழே ஒரு 1/4 இன்ச் மடிச்சுட்டு தையல் மடிக்கிறது மடிச்சுட்டு இப்படி வெளியே ஒரு தையல் ஒன்று போடும் மடிச்சுட்டு
மடிச்சிட்டு இந்த பக்கத்துக்கு ஒரு தையல் போட்டுரும் உள் பக்கத்தால். அந்த எக்ஸஸ் அவுலேருந்து வெட்டி எடுத்துருவோம். கால் இன்ச் தையல் இருந்தால் போதும், ரொம்ப திக்காக இருக்கும். போட்டுட்டு இப்போ இதை உள் பக்கத்துலேருந்து இப்படி மேலே இந்த கரவாட்டி பக்கம் தான் நாங்கள் வைக்கணும். அப்போ தான் நான் வந்து இதுலேயே உக்ஸ் பிடிக்காமல் இப்போ இதுலேயே நான் அந்த கொக்கி பட்டி வச்சிருவேன். அதனால இந்த கரவாட்டி துணியாக இருந்தால் எங்களுக்கு கொஞ்சம் லேஸ். அப்போ நாங்கள் சரியாக வச்சுட்டு இப்ப பாருங்க, இந்த எண்ட் இருக்கு தானே, இந்த எண்ட்ல இருந்து ஒரு தையல் போட்டு திருப்புவோம். கீழே இந்த பட்டிக்குள்ளேயே மூணு ஒக்ஸ் வர்ற மாதிரி பார்த்துக்கிறோங்க. அப்போ தான் எங்களுக்கு ஃபிட்டோன்னா அழகாக இருக்கும். மேலே ரெண்டு அஞ்சு பட்டி வச்சாச்சு, அஞ்சு ஒக்ஸ் இது வச்சாச்சு. இப்போ இல்லை இது எங்களுக்கு தைக்க கஷ்டமாக இருக்கு நீங்கள் நினச்சீங்கன்னா ஒக்ஸ் கடையில் விற்கிது, நீங்கள் சரியாக பாயிண்ட் பண்ணிவிட்டு அந்த நேராக ஒக்ஸை பிடிச்சிக்கலாம். இது வந்து ரொம்ப ஈஸி, இது கொஞ்சம் பழகி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸி. நம்ம ஒக்ஸ் தனியாக வாங்க தேவையில்லை, இப்படியே செஞ்சிடலாம். இதை வச்சு பார்த்தீங்கன்னு சொன்னால் ரெண்டு சரியாக இந்த பிளவுஸோட இந்த பார் சரியாக இந்த டாட் இது ரெண்டு வந்துடும், அவ்வளோதான். இப்போ அடுத்தது நம்ம ஷோல்டரை சேர்க்கணும். இப்போ இந்த பிளவுஸையும் கூட குறைய இருந்தால் பரவாயில்லை, அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறலாம். நாங்கள் இந்த பக்கத்துக்கு மட்டும் ரெண்டு கழுத்தும் சேமாக இருக்கணும். அப்போ இப்படி வச்சுட்டு இதை இப்படி திருப்பிக்கிறங்க, ரெண்டே வெளியே போட்டுட்டு ரெண்டு உள் பக்கத்தையும் நாங்கள் எடுத்துக்கிறோம் தையல் போடுறதுக்கு. போட்டுட்டு திரும்பையும் அந்த கழுத்து ரெண்டையும் நேராக வைங்க. ஷோல்டரை கொஞ்சம் விலகி இருந்தால் அசிங்கமாக இருக்கும். அப்போ நாங்கள் சேமாக வச்சிடலாம். வச்சுட்டு இதை பின் பண்ணிவிட்டு இன்னும் இந்த ஊசியை கீழே இறக்குறதுக்கு முன்னாடி இதை லெவல் படுத்திட்டு அதே மாதிரி மற்ற பக்கத்துக்கும் நாங்கள் என்ன செய்யணும் சொன்னால் இப்படி, இப்போ அதே மாதிரி கீழே வச்ச மாதிரியே ரெண்டு உள் பக்கத்தையும் ஒன்றா வைக்கணும். இந்த உள்ளுக்குள்ள துணி பக்கம் ரெண்டு வெளியில் இருக்கணும். அப்படி பார்த்துக்கிறோங்க, வச்சுட்டு இந்த ரெண்டு கழுத்தையும் நேராக வச்சுட்டு கொஞ்சம் கூட விளங்காம நேர வச்சுட்டு அப்படியே அதே போட்டாச்சு. இப்போ நான் உங்களுக்கு லைனிங்கில் நேர்த்தோம் இந்த போட்டுற கொஞ்சம் டாட் பிடிக்க மறந்துட்டு இந்த டாட்டை பிடிச்சிக்கிடுவோம். சரியா,
the center க்கு நேரா arrange இங்க arrange the shoulder ல இருந்து center ல ரெண்டு பக்கம் arrange டார்க் பிடிச்சாச்சு இப்ப இதுல வந்து கை டச் பண்ணிடுவோம் இப்ப நாங்க கையை வந்து பொருத்துறோம் இப்படி விரிச்சு போட்டுக்கிறோங்க போட்டுட்டு இந்த கையிட துண்டை வந்து ரெண்டு சென்டர் பாயிண்ட் எடுத்துக்கிறோங்க துணி எடுத்துட்டு சென்டர் பாயிண்ட் எடுத்து இந்த ஷோல்டர்ல நடுப்பகுதியில வச்சுக்கிறோம் வச்சுட்டு ஒரு பின் ஒன்று அடிச்சுக்கிடுவோம் அப்ப இது மூவ் ஆகாது சரி அந்த சென்டர் பாயிண்ட் இந்த ஷோல்டர் நடுப்பகுதிக்கு வச்சாச்சு இப்ப இத கொஞ்சம் கொஞ்சமா இப்படி இந்த கைக்கு மேலாலேயே அட்ஜஸ்ட் பண்ணுங்க இந்த வளைவு வர்ற மாதிரியே சரியா ஒன்பதுக்கு நாங்க மார்க் பண்ண நாலால டிவைட் பண்ணணும் 36 வந்து நாலால டிவைட் பண்ணி 9 அந்த 9க்கு சரியா மார்க் பண்ணணும் சரியா அதே மாதிரி இந்த இடத்துக்கும் 9க்கு மார்க் பண்ணணும் இந்த பட்டி வர்ற அளவு வரையும் நாங்க 9க்கு மார்க் பண்ணணும் கீழே பட்டிட அகலம் கீழே இருக்குதானே இந்த பட்டிட எண்டு வர்ற நேரம் மட்டும் கீழே நாங்க 1 இன்ச் குறைக்கணும் இப்ப நாங்க உடம்புட அளவு 9 தானே 9ல இருந்து 1 இன்ச் குறைக்கணும் 8 அப்ப இந்த சரியா இந்த ஓபன்ல இருந்து 8 8க்கு மார்க் பண்ணணும் 4 இன்ச் இந்த 1 இன்ச் குறைய வரும் சரியா இப்ப நாங்க தக்கில நேரம் முதல்ல அளவு எடுத்து செய்யற நேரம் 1 இன்ச் குட்டி கூட்டி 10 வச்சு எல்லாம் வெட்டணும் இப்ப தச்சு எல்லாம் செஞ்ச பிறகு கடைசியா நாங்க மார்க் பண்ணல 4ஆல டிவைட் பண்ணணும் உடம்புட அளவு 36 4ஆல டிவைட் பண்ணா 9 அதே 9 எங்க நம்ம மார்க் பண்ணிட்டு கீழே இடுப்பு பக்கம் மட்டும் 8 1 இன்ச் குறைக்கணும் இங்க என்ன அளவு வருதோ அதுல இருந்து 1 இன்ச் குறைக்கணும் அதே மாதிரி ஸ்லீவுக்கு வந்து இது ரெண்டையும் சரியா நேரா வச்சுக்கிட்டு இந்த ரெண்டையும் சரியா வச்சுட்டு இந்த இடத்துல வந்து நாங்க 6 உங்களுக்கு 6.5 6.5 என்ன அளவு இருக்கோ அந்த அளவு நம்ம மார்க் பண்ணிட்டு மார்க் பண்ணிக்கிறேன் சரியா நான் 6 வைக்கிறேன்
கட்டி முடிச்சிட்டு எடுத்துருப்போம். இது லைனிங் நான் போடலை, அது நான் லைனிங் போட்டிருந்தேன், நான் கொஞ்சம் ஸ்டிஃபாக இருக்கும். பக்கத்து கலக்கிற நேரம் நாங்கள் வந்து இந்த அரை இன்ச்சை விட்டுட்டு தான் 9 மார்க் பண்ணணும், அந்த பக்கத்துக்கு 9 சரியை மார்க் பண்ணணும். இதுக்கு இந்த அரை இன்ச் எக்ஸஸ் பட்டிக்கு நாங்கள் துணி வச்ச இடத்த விட்டுட்டு 9 மார்க் பண்ணிட்டு இந்த இடத்துக்கு 9 மார்க் பண்ணிடுங்க. சரியா கீழே வந்து 8 மார்க் பண்ணணும். இந்த இடத்துல இந்த அரை இன்ச்சை விட்டுட்டு 8.5, அதே மாதிரி இந்த இடத்துக்கு 6 கை. இடுப்புட அளவு வந்து 4 இன்ச் குறைச்சி இதுக்கு 32 தான் இருக்கும். 32 இருக்கான்னு அளந்து பாருங்க. நல்லா டைட்டா அப்படி குடிச்சிட்டு சரியா பார்த்தியன்னு சொன்னா சரியா 32 இருக்குது. இல்ல கொஞ்சம் உங்களுக்கு அரை இன்ச் கூட வேணும்னு சொன்னா நீங்க தள்ளி அடிச்சுக்கிறலாம், பிரச்சனை இல்லை. உங்களுக்கு உள்ளுக்குள்ள தையலுக்கு இடம் விட்டுருக்குற தானே. இப்ப பாருங்க, நாங்க இந்த பிளவுஸ நீட்டா செஞ்சு முடிச்சாச்சு, அவ்வளவுதான். இப்ப இதுக்கு ஹுக்ஸ் பிடிச்சிட்டோன்னு சொன்னா அளவா. இப்ப இதை விட இன்னொரு ஈஸியான மெத்தட் இருக்குது, அதை நான் அடுத்த பிளவுஸ் கட்டிங் தைக்கிற நேரம் அதுக்கு நான் செஞ்சு காட்டுறேன். இப்ப நீங்களும் இதே மாதிரி ஒரு துணி எடுத்து வெட்டிட்டு இந்த மெத்தட்ல தைச்சு பாருங்க, ஈஸியா தைச்சிடலாம்.